ஹலோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட பட்டியல் எப்போது வெளிவரும் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எது நோட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11/7/2022 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடப்பட்டதுக்கான கவுன்சிலிங் மாவட்ட அளவில் கவுன்சிலிங் நடக்கிறதா இருந்துச்சு, மாவட்டம் விட்டு மாவட்டம். அந்த கவுன்சிலிங் அப்டேட் தான் இது. இந்த பட்டதாரி இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வு குறித்து தொடக்கல்வி இயக்குநர் அவர்களின் அறிவிப்பு. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ரிகார்டிங் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் பிடி அசிஸ்டன்ட் டைரக்ட் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு இன்னும் வந்து கவுன்சிலிங் முடியலை, அந்த ஆப் எம்இஸ் ஆப்பில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்துகிட்டு ப்ராசஸ்ஸு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவிலே அவங்க கொடுத்த டீட்டெயிலை போட்டிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்குமே 11ஆம் தேதியுமே இவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு தான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு தொடர்ந்து தொடங்கும். அப்புறம் தொடர்ந்து நடைபெற்றதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிட பட்டியல் வந்து முழுமையாக வெளிவரும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு லிஸ்ட்டு ஃபுல்லாக கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு அந்த ஒரு நாள் தான் சொல்லியிருந்தாங்க, பட் அந்த ஆப் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கனால பார்த்திங்கன்னா இப்போ 3 நாள் தாண்டி போயிட்டுருக்கு. இன்றைக்கி முடியுமா என்னென்னு அடுத்து தான் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து முதன்மை லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தொடக்கல்வி இயக்குநர் அவர்களின் அறிவிப்பு. இடைநிலை ஆசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வு 11/7/2022 திங்கட்கிழமை காலை 8:30 தொடங்கி தொடர்ந்து நடைபெறும் எனவும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் தெரிவிக்கலாகிறது. இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது 11ஆம் தேதியிலேருந்து பட்டதாரிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, பட் அது வந்து ஸ்டார்ட் ஆகலை. இடைநிலைக்கு இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை, அதனால் வந்து இடைநிலை ப்ராசஸ் தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நடைபெறும். அது நடந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க எங்கெங்கே எவ்வளோ வேக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக இன்னும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வு இன்று 11/7/2022 கலந்து கொள்ள வேண்டிய இடைநிலை ஆசிரியர்கள் முன்னுரிமை எண்கள். அதுக்கு முன்ன தொடக்கல்வி இயக்குநர் அறிவிப்பு. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் பிரியாரிட்டி நம்பர் ஆஃப் த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் டு அட்டன் டுடே 11/7/2022 நோட்டிஃபிகேஷன் பை டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இவ்வளோ பேத்துக்கு தான் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டிங் வச்சுருந்தாங்க. முன்னாடி ஸ்லோவாக இருந்ததுனால அதுக்காக கேட்டிருந்தாங்க, எல்லா பேருமே வெயிட் பண்ண வேணாம், அதுக்கான ப்ராசஸ் எவ்வளோ பேர் ஆகும், அதுக்கான கேண்டிடேட்டை மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் தரப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரிப்ளை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வு முன்னுரிமை வரிசையின் அதாவது 754 முதல் 2300 வரை இடம்பெற்றுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வு 11/7/2022 திங்கட்கிழமை காலை 8:30 தொடங்கி தொடர்ந்து நடைபெறும். இந்த 754 வரைக்கும் இடம்பெற்றுள்ள ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வுக்கான அவங்க மட்டும்தான் இன்றைக்கி கலந்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அது இருக்கவங்க எல்லாமே வந்து அடுத்த டேட்டு கொடுப்பாங்க, அடுத்ததில் ஜாயின் பண்ணி அடுத்ததில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த முன்னுரிமை வரிசையில் பெயர் இடம்பெற்றுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் 11/7/2022 அன்று கலந்தாய்வில் கலந்து கொள்ள உரிய அறிவுரைகள் வழங்க வேண்டுமாய் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்ந்து வரும் முன்னுரிமை வரிசை எண்களின் அடிப்படையில் அடுத்தடுத்த நாட்களில் கலந்தாய்வு நடைபெறும். அது 2300 அதுக்கப்புறம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாளில் கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கலந்தாய்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிடி டீச்சர்ஸுக்கான கலந்தாய்வு நடக்கும். அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பிடி டீச்சர்ஸுக்கான வேகன்சி லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துருங்க. இது மாதிரி அப்டேட்டு வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டுருப்போம். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இது நோட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.